வணக்கம். அடுத்த தேர்தலை எதிர்நோக்க போகிறோம். நம்மளுடைய பிரச்சனைகள் கடந்த 60 வருஷமாக எதுவுமே தீர்க்கப்படவில்லை. அதை தீர்க்கிறதுக்கான எடுப்பதற்கு தலைவர்கள் முன் வரவில்லை. நம்முடைய கோயில்கள் 95% கேசட் பண்ணவே இல்லை. எந்த காலத்திலையும் யார் வேணால் அப்புறப்படுத்தலாம். அந்த நிலத்தை யார் வேணால் பிரஜாபத்தானா எதுவுமே கண்டுக்காமல் அதை விற்றுடுவானுங்க. அப்புறம் பார்த்தோமா ப்ரைவேட் லேண்டில் நம்ம கோயில் இருப்பதாக ஒரு கதை உருவாகுது. 20-30 வருஷம் கழித்து எல்லாம் நம்ம கோயில் நிலத்தில் தான் ப்ரைவேட் வந்திருப்பாங்க தவிர எது முதல்ல வந்துச்சுன்னு பார்த்தா கோயில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதுக்கு இருக்க யாரும் பதில் கொடுக்கறதில்ல, யாரும் அக்கறை எடுக்கிறதில்ல, எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படவில்லை. வாய் வார்த்தைகள் அரசியல் வாக்குறுதிகளோடு நின்று போகுது. மாற்றங்கள் நம்ம தான் கொண்டு வர முடியும். ரெண்டாவது தமிழ் பள்ளிகள். தமிழ் பள்ளிகளும் 90% பள்ளிகள் வந்து பட்டா இல்லை, எல்லாம் ப்ரைவேட் லேண்டில் லீஸிங்கில் தான் இருக்குது. இப்போ கிடாவில் கூட அந்த பிரச்சனை பார்த்துருங்க. இந்த கிடா பிரச்சனை இல்லை, நாடு முழுவதும் உள்ள பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளில் எல்லா பள்ளி நிலங்களையும் கெசட் பண்ணி அந்த லெம்பாகா ஸ்கோலாட்ட கொடுக்கணும். இதனால் சமுதாயத்தோட சொத்து, கோயில்களும் சமுதாயத்தோட சொத்து. மூன்றாவது பார்த்திங்களா இடுகாடுகள். இடுகாடுகள் நிலங்கள் முழுதும் நாட்டில் பார்த்திங்களா இதே பிரச்சனை. எரிக்கக்கூடிய இதுங்களை நம்ம கட்டி முடிக்கல, நம்மளுக்கு மத்தியில் சுடுகாடுலெல்லாம் தனியார் கையில் வீணாக போயிட்டுருக்கு. சிலாங்கூர் மாநிலத்தில் மட்டும் முன்பு வந்து 110 ஹெக்டர் இருந்துச்சு நிலம், சுடுகாட்டு நிலம், இடுகாட்டு நிலமும். ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு 55 ஹெக்டர் தான். 55 ஹெக்டர் நம்ம கையை விட்டு போயிருக்கு, பறிக்கப்பட்டிருக்கு இல்லை மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு சுடுகாடு அழிக்கும் போது திருப்பி நம்ம கொடுக்கப்படவில்லை கடந்த காலங்களில். அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்கப்பட்ட இடுகாடை எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. வலி கடப்பிள்ளை கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடச்ச கதவாக சில தலைவர்களில் நியமிச்சல்ல கடந்த காலங்களில் இந்துக்களில் தலைவர்கள் நியமித்த கையோட நமக்கு கிடைச்ச அடிகளும் நம்மக்கிட்டேருந்து பறித்த விஷயங்களும் இதில் ஒன்று. இனி நம்ம இதை ஏமாந்து இருக்க வேண்டாம். 90% ஹிந்து ஓட்டு வங்கி நம்ம மத்தியில் இருக்குது. இந்த வரும் எலெக்ஷனில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோமா இந்த ஓட்டு வங்கி நம்மளே நிர்ணயிக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அத்தனை ஓட்டுகளும் ஒட்டுமொத்தமாக இந்துக்களோட ஓட்டுகள் வந்து புனிதமானது, நாட் ஃபார் சேல். அதனால் அதை சரியாக பயன்படுத்தணுமா. நமக்கு இப்போ தேவையான டிமாண்டுங்கள் எல்லாம் கண்டிப்பாக வாங்க முடியும். நம்ம அடையாளத்தையும் நிலைநிறுத்தணும்.